ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்ட் எடிட்டிங் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் வீடியோலாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கீன்மஸ்டர் ஆப்லேயே இருக்குது. அந்த ஆப்பில் எந்த இடத்துல எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறது, அந்த வீடியோ வந்து எப்படி வந்து எடிட்டிங் செய்கிறது, பேக்ரவுண்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது போல் வந்து பேக்ரவுண்ட் வந்து தேவை அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கேன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டு ஸ்டோர் இருக்குல்ல, இந்த ஸ்டோரில் போய் தான் நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு வந்து போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், எஃபெக்ட் இருக்கும். நம்ம வந்து வீடியோஸ் தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோஸை பார்த்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து வீடியோஸை வந்து எடுக்கிறது அப்படின்னா, இது போல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டீல் தி ஸ்கூல் லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். இது வந்து வீடியோவில் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, நம்ம வந்து இங்கே டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இது வந்து 13 MB, இது வந்து வீடியோவில் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி இப்போது இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும், இதை இந்த லைட் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டிக்கரில் போய் வந்து நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, நம்ம டவுன்லோட் பண்ணால் எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா ஸ்டிக்கரில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன், அதில் போய் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து கொடுப்போம் இல்லையா, அதில் போய் இந்த ஆப்ஷன் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து தேடாதீங்க, வீடியோஸ் மட்டும் வந்து நம்ம வந்து எப்பவும் போல் கேலரிக்கு போய் எடுப்போம்ல அந்த வீடியோவில் இருக்கும். ஓகேவா, இப்போது நமக்கு தேவையான வீடியோஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த கிளாஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஏற்கனவே பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது வந்துட்டு வீடியோஸில் போய் வந்து சேவ் ஆகும். இந்த வீடியோலாம் எங்கே இருக்குது, எப்படி வந்து நம்ம வந்து கொண்டு வர்றது, நம்ம வந்து அதாவது வந்து ஃபோன் மெமரியில் வந்து சேவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் மெமரியில் வந்து சேவ் ஆகாது. கேன்மாஸ்டர்லேயே வீடியோஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து அப்படியே வந்து பேக் வந்துடலாம். இப்போது உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வீடியோலாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போது நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இதில் க்ரியேட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த டைப்பில் வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜஸ் இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குல்ல இந்த பக்கத்துலேயே, இந்த வீடியோஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இந்த ஆப்ஷனில் வந்து சேர்ந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் மெமரியில் வந்து சேவ் ஆகாது, கேன்மாஸ்லேயே வந்து சேவ் ஆகி இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போது நமக்கு வந்து இந்த வீடியோஸை வச்சு நம்ம வந்து பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் கொண்டு வந்துடுறேன், இப்போ இந்த மாதிரி ரெண்டு வீடியோ வந்து நான் கொண்டு வரேன், கொண்டு வந்துட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துறேன், அதான் இன்ட் மார்க் இல்லை, இது போல் வந்து வீடியோ வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் எப்படி வந்து நான் வந்து பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ண சொல்லோ நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்றா போல் கரெக்டாக வீடியோ வச்சு வந்து ஷூட் பண்ணணும். ஓகேவா, இப்போ லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வந்து ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இது போல் இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான். அந்த வீடியோக்கு அதாவது அந்த பேக்ரவுண்ட் வீடியோக்கு ஏற்றா போல் நம்ம வந்து வீடியோவை எந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கணும். ஷூட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து எப்படி வந்து அந்த ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயே அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா குரோமாக்கி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த குரோமாக்கியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். குரோமாக்கி எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே 15% இருக்குல்ல, இங்கே 28% இருக்குது. இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ கரெக்டாக வந்து அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா தெரியணும், அதுக்காக கரெக்டாக வந்து இது போல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கீ கலர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்து ஆப்ஷன் வரும். நம்ம வந்து பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ, க்ரீன் கலர் இருந்தால் இதில் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஒருவேளை ப்ளூ கலர் இருந்தால் நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கணும். ஒருவேளை ரெட் கலர் இருந்தால் ரெட் கலர் வந்து கொடுக்கணும். ஓகேவா, டிஃபால்ட்டாக இதுலேயே வந்து வரும், ஒரு சம் டைமில் வந்து மாறியும் வரும். அப்போ வந்து நம்ம வந்து கீ கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நமக்கு வந்து க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீனு
எந்த மாதிரியான உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து இருக்கோ அது போல் வந்து அந்த க்ரீனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த பேக்ரவுண்டு முழுமையாக வந்து ரிமூவ் ஆகும், இல்லை கட்டி திட்டி திட்டாக இருக்கும். நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், நான் இதை பண்ணணும்னு பண்ணலை. அதுதான் இப்போ இது போல் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிக் இன்ட்டு மாதிரி இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக வந்து நம்ம கால்லாம் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரியே அந்த ஸ்க்ரீன் வந்து தெரியக்கூடாது, அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக்ல இருக்குது, நம்ம இப்போ வேறு வீடியோ வந்து கொண்டு வரலாம். வீடியோஸ் இருக்குது, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு வந்துடுறேன். இந்த வீடியோ வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டு இல்லை 2 செகண்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு அதிகமாக தேவை, இதே வீடியோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை திரும்ப போயிட்டு நீங்கள் வந்து கேலரிக்கு போயிட்டு இந்த வீடியோ மறுபடியும் வந்து கொண்டு வந்துக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இது போல வந்து நம்ம ஒரு வாட்டி இதில் டூப்ளிகேட் கொடுத்துட்டா அது அப்படியே இருக்கும். இது போல் வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே வந்து அந்த டாட் மார்க் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தோன்னா அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு அந்த க்ரீன் கலர் வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா, இப்போது இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் இந்த வீடியோக்கு ஏற்ற போல் நம்ம வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணோம். இதுக்கு மேலே வந்து இந்த வீடியோக்கு ஏற்ற போல் நம்ம வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும், அதனால் இந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டராக வந்து ஒரு துண்டு வந்து உயர்ந்துடும். ஓகே, அவன் மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து கொண்டு வந்தவங்களாம் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் குரோமாக்கி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து கொஞ்சம் போல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா, இது போல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ பக்காவாக வந்து வந்துச்சு. இப்போ இது போல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ் மேலே வந்து நம்ம வந்து நிற்கிற மாதிரியே வந்து செட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ இது போல் வந்து செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னது கையிலே வந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து அதாவது ஜூம் பண்ணலாம், சின்னது பண்ணலாம். இது போல் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ அப்படியே அந்த மேலே நின்று நம்ம வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து கரெக்டாக வரும். ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நான் ஷூட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மைக்லாம் வந்து தெரியுது, அதனால் வந்து நீங்களாம் வந்து அது தெரியாத மாதிரி வந்து ஷூட் பண்ணிக்கோங்க. வெளிச்சமாக இருக்க இடத்துல வந்து ஷூட் பண்ணுங்கள். நான் வீட்டுக்குள்ளேயே வந்து ஷூட் பண்ணதால் ரொம்ப வந்து வெளிச்சம் தெரியல, அதுதான் வந்து ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு டார்க்னஸ் தெரியல. ஓகேவா, நீங்கள் ஷூட் பண்ண சொல்ல கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ஷூட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து எடிட்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து வீடியோ இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் எப்படி வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது, எப்படி வந்து வீடியோ போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரோமாக்கி கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக முழுமையாக வந்துட்டு இருக்கு. இங்கே ஏரோ மார்க் இருக்கும், இந்த ஏரோ மார்க் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி என்ன குவாலிட்டி தேவையோ அந்த குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க. எஸ்டி, ஹெச்டி, FHD அப்படின்னு இருக்குது, இதை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி தேவையோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லோ அண்டு ஐ இருக்குது, இது ஐ இது லோ. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை MB வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு தேவையோ அந்த எத்தனை MB இங்கே வந்து நம்ம காமிக்கும். பார்த்தீங்கன்னா 67 MB, ஐயில் போனீங்கன்னா 104 MB அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எத்தனை MB உங்களுக்கு தேவையோ அத்தனை MB வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.